அது ஒரு உயிரோட்டமான ஒரு வாழ்க்கை இல்லையா பக்கம் பக்கமா வரும் காலையில ஆறு ஆறரைக்குலாம் ஒரு வேணு ஒன்று வரும் உட்காந்துருவோம் வீரப்பன் ஐயாவுடைய அவங்க சமாதிக்கு என்னை கூட்டு போங்கன்னு நான் சொன்னேன் அப்ப எல்லாரும் போய் பார்த்துட்டு வராங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சு பேசிட்டு இருக்கும்போது என்ன கூப்பிட்டு போங்க அப்ப சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது நாள் என்னை கூப்பிட்டு போனாங்க அங்க போனா எனக்கு ஒரே பயம் எனக்கு இறைவனுடைய அருளும் அவர் வீரப்பன் ஐயாவுடைய அந்த அவருடைய ஆத்மாவுடைய அந்த பவரும் தான் என்னை வந்து வீரப்பனா செய்ய வச்சு அந்த வேலை கொடுத்தது ஆனந்த விகட நேரில் வணக்கம் நாங்கள் ஜியோ பேசிட்டு இருக்கேன் இப்போ நம்ம கூட இந்த கான்வெர்சேஷனில் யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நடிகர் கராத்தே ராஜா தான் இருக்காரு வீரப்பனா சந்தனக்காடு அப்படின்ற ஒரு சீரியலில் நடிச்சிருந்தார் அது மக்கள் டிவியில் வந்து ஒளிபரப்பப்படுச்சு வீரப்பனா அவர் நடிச்சிருந்த அனுபவத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீரப்பன் அவருடைய வாழ்க்கை வரலாறு சந்தனக்காடு அப்படின்னு ஒரு சீரியல் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அந்த சீரியலில் வீரப்பனா நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்துச்சு சார் எதனால் உங்களுக்கு சூஸ் பண்ணாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா விஜய் சார் படத்தில் போக்கரியில் ஹைதராபாத்தில் நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் அப்போ இருக்கும்போது தான் டைரக்டரு வா அண்ணான்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க தெரியும் முன்னாடி அவங்கள நான் ராஜா நான் தான் பேசுகிறேன் சொல்லுங்கண்ணே அப்படின்னே எங்கே இருக்கேன் என்னென்னு கேட்டாங்க இந்த மாதிரி விஜய் சார் கூட இங்கே ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கேண்ணா என்னைக்கு வருவா அப்படின்னாங்க தெரியலங்கண்ணா ஒரு வாரம் ஒரு வாரம் அந்த மாதிரி ஆகிடும்போல் இருக்குது அப்படின்னா நீ வந்தவொன்னா இங்கே ஆஃபீஸ் வா அப்படின்னு சொன்னாங்க சரி நான் சொன்னேன் அப்போ அங்கே விஜய் சார் கூட இருக்கும்போது தான் அந்த வீரப்பங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் எல்லாமே விஜய் சார்கிட்ட கனெக்ஷன்லேயே இருக்கும் தரணி சார் எனக்கு என்னை என்னை கனெக்ட் பண்ணுறாங்க ஒரு படத்தில் அதுலேருந்து விஜய் சாரோட அன்புல நான் இருக்கேன் விஜய் சாருடைய படத்தில் விஜய் சார் சொல்லி நான் ஹைதராபாத்ல ஷூட்டிங்கில் சார் கூட இருக்கேன் ஒரு சந்தோஷமாக இருந்த நேரம் அதெல்லாம் மறக்கவே முடியாது எல்லாம் லைஃப்பில் விஜய் சார் கூடயே இருப்போம் அந்த மாதிரி ஒரு ஒரு சீன் ரெண்டு சீன் தான் எடுப்பாங்க இருந்தாலும் சார்குடியே சாரை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அது எனக்கு கூட சந்தோஷமாக இருப்பேன் அப்போ இருக்கும் போதே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அங்கேருந்து எனக்கு கனெக்ட் ஆகி வீரப்பங்கிற கதைக்கு எனக்கு கொண்டு வராங்க நான் பாருங்கள் போக்குரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீச பெருசாக இருக்காது முடியும் கம்மியாக தான் இருக்கும் அப்படி தான் நான் அந்த வடை போச்சு அந்த சீன்லாம் கூட அதெல்லாம் நடிச்சிருப்பேன் ஃபுல்லாக முடி பார்த்தீங்கன்னா தேங்காய்ண்ணெய் தடையிடுவேன் நல்லா கையால் வச்சு இழுத்துட்ருவோம் அப்போ தான் சார்லாம் பார்த்துட்டு கேட்பாங்க அப்படி நடிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு வீரபுரம் இங்கே ஊருக்கு வந்தேன் சென்னைக்கு வந்தவொடனே வந்து போய் பார்க்குற அப்போ மீசெல்லாம் வச்சு பார்த்தாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் ராமதாஸ் ஐயா அவங்க அவங்ககிட்ட தான் என்னை கூட்டி போனாங்க அங்கேயே தான் போய் பார்த்தாங்க உடனே என்னை பார்த்தாங்க பார்த்துட்டு ராசா சரியாக இருக்கும் யா அப்படின்னாங்க அதெலாம் அதுவும் ஒரு பெரிய ஒரு வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் கூப்பிட்டு போய் பார்த்தாங்க பார்த்துட்டு அந்த டைலாக்லாம் பேச வச்சு எடுத்தாங்க ஃபஸ்ட்டு சொல்லும்போது எனக்கு அண்ணா நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன்னே கவுதம் அண்ணன் இல்லைப்பா நடிப்பா என்னப்பா நடிக்கவே மாட்டேற செஞ்சு காட்டுப்பா அப்படின்னாங்க இல்லைண்ணே எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன நான் சொல்லி நீ எப்படி செய்வேன் அப்புறம் அவங்க அந்த ஸ்பீடு அந்த டைலாக்லாம் எப்படி பேசுன்னு சொன்ன உடனே நான் அந்த டைலாக் அந்த வீரப்பன் மாதிரியான அந்த டைலாக் பேசணுன்னே அந்த ஆக்ஷன் ரொம்ப கரெக்டாக வந்துச்சு அதுக்கப்புறம் தான் அந்த ஷூட்டிங் ஆரம்பித்து அது ஒரு தனி பாட்டாக அதுக்கப்புறம் அது ஒரு தனி லைஃபு வீரப்பங்கிறது அப்போ வீரப்பனுக்கு ஃபுல்லாக அது ஒரு ஆறு மாதம் அவங்க ஷூட்டிங் எடுத்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சினிமாங்கிற விஷயத்தையே விட்டுட்டாங்க இப்போ போக்குற நான் கண்டினியூ ஆகிருக்கணும் இல்லையா அதை நீங்கள் சொன்னதுக்கான பதிலெலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நானே தான் விட்டுருப்பேன் இந்த ஒர்க் கிடைக்கும் போது இதெல்லாம் விட்டுறது அது கூடயே போயிடுவேன் விஜய் சார் படங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா சார் படம் போதும் அப்படிங்கிற மாதிரி இருப்பேன் இப்போ விஜய் சார் படத்தை எடுத்துட்டு இன்னொரு படத்தை நான் ட்ரை பண்ணும்ல அதெல்லாம் நான் செய்யல விஜய் சார் பார்த்தா போதும் ஒரு சந்தோஷம் எனக்கு நான் மட்டும் போயிடுவேன் அதனால அது நிறைய விஷயம் விட்டுருக்கேன் அதெல்லாம் விட்டதா நம்ம எடுத்துக்க மாட்டேன் நான் திரும்ப எனக்கு பெருசாக ஈரப்பன் கதாபாத்திரம் அப்படின்றத எடுத்துக்கலாம் அந்த கதாபாத்திரத்துக்கு நீங்க தயாராக இருக்க என்னென்ன விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்க சார் அந்த சமயத்துலாவே நீங்க ரெடியாக வெளிப்படுத்தி ஆகணும் ஸோ இதுக்கெல்லாம் நீங்க ரெடியாக சார் அந்த சமயத்துல இல்ல நான் நார்மலாக தான் இருந்தேன் ஒன்றும் ரெடியாகிறதுக்கு அங்கே டைம்லாம் இல்லை உடனே தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க ஹேர் வந்து கட் பண்ணாம அப்படியே மெயின்டெயின் பண்ணுவோம் ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா மீசை கட் பண்ணாம அப்படியே இப்போ காட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க மேட்டூருக்கு அவங்க ஒரு வீரப்பன் ஐயா இருந்த அந்த இடத்துக்கு கூட்டு போயிடுச்சு அவங்களோட ப்ராசஸ்லாம் நடந்தது அந்த ட்ரெயிலர் மாதிரிலாம் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்து ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு அப்போ அந்த பெரிய மீசை மட்டும் அவங்க செட் பண்ணுவாங்க இந்த மீசை வந்து அப்படியே விட்டாச்சு பெரிய மீசை மட்டும் அப்போ அது வந்து வீரப்பனுடைய சின்ன வயசு பெரிய வயசு அப்படின்னு அது ஒரு கேட்டகரி இருந்தால அதை மெயின்டைன் பண்ணாங்க அப்போ போய் ஆரம்பிச்சாச்சு அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் பார்த்திங்கன்னா என்னை வந்து எல்லாரும் வந்து பார்க்க வரது எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ரசிகர்கள் தான் வருவாங்க அங்கேயும் பெரிய குழப்பம் என்னென்னா ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீரப்பன் கேட்ட போட நான் இருப்பேன் எல்லாம் வந்து சார் கூட நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஆசையாக பார்க்க வருவாங்க அங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதும்பாங்க அதுலேயே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடும் அப்புறம் போயிட்டு இருங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு மீசெல்லாம் போய் களைஞ்சிட்டு அப்புறம் வந்து நான் ஃபோட்டோலாம் கொடுப்பேன் அந்த மாதிரி தான் அந்த காட்டில் சீன் வந்து இப்போ அங்கே ஒரு மூணு நாள் நான் ஷூட்டிங் நடிச்சிருந்தேன் எனக்கு வந்து ஃபுல் டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக இருக்கும் வீரப்பன் கதை அது ஒரு உயிரோட்டமான ஒரு வாழ்க்கை இல்லையா பக்கம் பக்கமாக வரும் காலையில் ஆறு ஆறரைக்கெலாம் ஒரு ஒன்று வரும் எல்லா டீமாக ஏறிடுவோம் ஏறி உட்காந்துருவோம் நான் ஒரு தனி சேரில் போய் உட்காந்துருவேன் உட்காந்தோடனே பேப்பர் அப்பதான் தான் காலையிலேயும் வரும் இருந்து பஸ்ஸில் அனுப்பி காலையில பேப்பர் வரும் வந்த உடனே டயரக்டர் இருந்து கோ டாக்டர் கொண்டு வந்து கொடுப்பாங்க இப்படி வாங்குவேன் வாங்க நல்லா கட்டா இருக்கும் அதாவது இதில் வந்து எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் சீன் எடுக்குது பிளான் பண்ணிலாம் போக முடியாது ஒரு காட்டுள்ள போறோம் போகிறோம் இந்த சீன் எடுப்பாங்க அதுவும் எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கும் நிறைய இருக்கும் எடுத்து பார்ப்பேன் அப்படியே பார்த்தாலே பயமாக இருக்கும் அவ்வளோ அனுபவங்கள் இல்லைல்ல இப்போ விஜய் சார்க்குள்ள நடிக்கும்போது நான் என்ன பெரிய டைலாக் பேசியிருப்பேன் கம்மி தான் சும்மா பவம் வரும் அப்படிதான் நான் இருந்தேன் பெரிய அனுபவம்லாம் எனக்கு கிடையாது இங்கே வந்தால் ஃபுல்லாக கட்டுக்கட்டாக வருது டைலாக் இதெல்லாம் நம்மளா பேசணும் அப்படின்னு ஃபீல் ஆகிடும் மற்றவங்களா அப்படி பார்க்கும்போதீன்னா இவங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்கப்பா நம்ம மட்டும் மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் போய் ஒரு மூணு நாள் ஒர்க் பண்ணுறேன் ரொம்ப திணறுது டைரக்ட் சார் சொல்கிற டைலாக்கு நான் எடுத்து அதை கொடுக்குற ஸ்பீடு ஈடு எல்லாமே ஒரே இதாவது டயர்ட் ஆகிடுது உடம்பு அப்போ நான் என்ன சொன்னேன் அவங்க வீரப்பன் ஐயாவுடைய அவங்க சமாதிக்கு என்னை கூப்பிட்டு போங்கன்னு நான் சொன்னேன் அப்போ எல்லோரும் போய் பார்த்துட்டு வராங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுது பேசிட்டு இருக்கும்போது என்னை கூப்பிட்டு போங்கன்னு அப்போ சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது நாளில் என்னை கூப்பிட்டு போனாங்க அங்கே போனால் எனக்கு ஒரே பயம் எனக்கு அது போய் நிற்கும் பார்க்குற அவருடைய சமாதி இருக்கிற இடத்துக்கு போனேன் நல்லா வெயில் அடிக்குது நான் பாட்டு நடந்து போனேன் கிட்ட போய்ட்டு அங்கே போய் நின்று கும்பிட்டுட்டு அவரை காலடியில் வந்து தொட்டு கும்பிட்டுட்டு சூரியன் சூரியனை பார்த்தேன் பார்த்துட்டு மனசாராக அவர் அப்படியே நினச்சேன் நினச்சிட்டு ஐயா எனக்கு தெரியல நான் வந்து ஏ நான் பாட்டு வேறு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் உங்களுடைய கேரக்டர் எனக்கு பெரிய கேரக்டர் கிடச்சிது அந்த அனுபவமாக நமக்கு அது இல்லை இப்போது இப்போ இப்போ ஒரு ஒர்க்கு கொடுத்தீங்கன்னா அதுவும் எனக்கு புதுசாக தான் இருக்கும் அந்த ஒரு என்ன சொல்கிறது அது அப்படி தான் எடுத்தால் தான் அது நல்லாவும் இருக்கும் ரொம்ப நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முதிர்ச்சியா நம்ம வந்து பேசறவும் கூடாது ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம நடந்துவும் கூடாதுங்கிறது என்னுடைய விருப்பம் நம்ம எப்பவுமே ஒரு குழந்தையான நம்ம மனசா நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே சந்தோஷமா இருக்கும் ஒரு சிலது ஏமாந்தாலும் கூட ஐயோ தெரியாம விட்டுட்டோம்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைன்னா நமக்கு கோவம் வரும் டென்ஷன் ஆகும் மற்றவங்க மேல ஒரு கோவம்லாம் வரும் அப்படின்னா இல்லாம இருக்கிறது எனக்கு ஒரு அந்த ஒரு தன்மை இப்பவும் எனக்கு உண்டு கடவுள் கொடுத்துருக்காரு அப்ப நான் போறேன் நான் பாட்டு நின்னு பாவமா நின்றுட்டு இருக்கேன் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க போயிட்டு ஆனா மனசார அப்படின்னு நின்று பயத்திலேயே தான் அவருக்கு வேண்டாம் ஐயா எனக்கு தெரியல இவ்வளோ பெரிய கேரக்டர் எனக்குள்ளே கொடுத்துட்டாங்க இதை எப்படி செய்ய செய்யப்போன்னு எனக்கு தெரியல நீங்க எப்படியாச்சும் எனக்குள்ள வந்து இந்த வேலையை செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு ஒப்பாடுத்து நான் சீரியஸாகவே என்ன எப்படி பேசுகிறேன் அவட்ட தெரியல எப்படி பேசுகிறது மனசார அப்படிதான் நான் சொன்னேன் அதுலேருந்துங்க கரெக்டாக ஒர்க் வந்து எப்படி தான் நான் நடிச்சேன்னு எனக்கே தெரியாது நானே நடிச்சு கேட்டேன் தானே சாருக்கே தெரியும் என்னப்பா எப்படி பண்ணிட்டு சாமந்து வந்து பாங்க அது மாதிரி தான் அது கடந்து போச்சு இப்போவும் நான் வந்து வீரப்பனா நடித்ததை நான் பார்த்தேன் அப்படின்னா நானா இது செஞ்சங்கிற மாதிரி நானே இப்படி டீப்பாக பார்ப்பேன் அந்த இப்படிலாம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையாலுமே சொல்றேன் அது வந்து இறைவனுடைய அருளும் அவர் வீரப்பன் ஐயாவுடைய அந்த அவருடைய ஆத்மாவுடைய அந்த பவரும் தான் என்னை வந்து வீரப்பனா செய்ய வச்சு அந்த வேலை கொடுத்தது அடுத்தது என்னை அந்த அளவுக்கு அந்த தூண்டுதல் பண்ணது எனக்கு அந்த சொல்லி கொடுத்தது பார்த்தீங்கன்னா இயக்குனர் கௌதம் சார் அதை வந்து ஒளிப்பதிவாக பண்ணது வந்து செங்குட்டுவன் பண்ணார் ஓகே ஓகே அவர் மிக முக்கிய காரணம் நான் இந்த வீரப்ப நான் நடிச்சதுக்கு ஒரு காரணம் முக்கியமானது வந்து அவர் செங்குட்டுவன் கேமராமேன் அவர் என்னென்னா ஒரு ஒரு ஷூட் சும்மா எடுப்பார் அவர் அப்போ எடுக்கும்போது நாங்கள் சிதம்பரம் சொந்த ஊரு அப்ப அங்கே அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு டைம் வள்ளலார் மாதிரி நான் ஒரு டவல் துண்டு வேட்டி இருந்தது வேட்டியை போட்டுட்டு சும்மா காமெடியாக தான் நான் எடுக்க சொன்னேன் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வண்டி துண்டு பிடிச்சி எடுத்தேன் இப்போ மீசலாக இருந்துச்சு எடுத்த உடனே ஃபோட்டோ எடுத்துட்டார் எடுத்துட்டு சிரிச்சாரு பார்த்துக்க என்ன ராஜா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் தான் பண்ணாரு சரி சரி முகம்லாம் உங்களுக்கு ஒட்டி போச்சு உங்களுக்கு வந்து புசு புசுன்னு இருக்கணும் அப்படின்லாம் அவர் சொல்லுவார் நல்லா சாப்பிடுங்க நல்லா இது பண்ணுங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணாதீங்க இங்கெல்லாம் வந்து உங்கள் மாதிரி உங்களுக்கு இறங்குன மாதிரி ஆயிடுச்சுன்னா வந்து சினிமாவில் பண்ண முடியாது அப்படின்லாம் சொன்னார் சரின்னு ஓகேன்னு வந்துட்டாங்க நான் சொன்னால் நீங்கள் கேட்கவே மாட்டுறீங்க அப்படின்லாம் சொல்லுவார் ஆனால் இந்த முகம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் எனக்கு வீரப்பனாக வர்றதுக்கு பெரிய வாய்ப்பாக இருந்து அவர் செங்கிட்டு தான் டைரெக்டர் சொல்லியிருக்காரு நிறைய பேரை செலக்ட் பண்ணும்போது இல்லை ராஜா கராத்தே ராஜா கரெக்டாக இருக்கும் நம்ம காட்டு மறந்து சொன்னேன் இல்லை இல்லை ராஜாவை நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் இந்த இடம்லாம் வந்து கரெக்டாக வீரப்பனுக்கு மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லவும் இவர் அப்புறம் சார் எனக்கு டைரக்ட் சார் ஃபோன் பண்ணாங்க அப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த டைலாக் டெலிவரி எல்லாமே வந்து இயக்குனர் கௌதமன் சார் வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அவர் சொன்னதில் எனக்கு என்னால் என்ன செய்ய முடியுது அப்படிதான் தான் செய்யணும் அவர் சொன்னது அப்படியே நான் செஞ்சேனான்னு கேட்டால் எனக்கு தெரியாது அந்த அளவுக்குலாம் செய்ய முடியாது அவர் ரொம்ப அந்த கோபங்கள் தான் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒர்க் நான் செஞ்சேன் நல்லபடியா எல்லாருக்கும் ஒரு பெரிய வரவேற்பாரு இப்ப நீங்க சந்தனக்காடை சீல் பண்ணும்போது எடுத்துக்கலாம் அப்ப வீரப்பன் அவங்களோட குடும்பத்துல இருந்து உங்க யாருக்காச்சும் பேசியிருந்தாங்களா என்ன சொல்லியிருந்தாங்க சார் அந்த சமயத்துல பேசுவாங்க அவங்க மனைவி அந்த அக்கா வந்து பேசுவாங்க என்ன விஷயங்கள் சொல்லிருந்தாங்க சார் அவங்க அப்ப இல்ல ரொம்ப பேசல அவங்க எடிட்டிங்லாம் எல்லாம் நடக்கும் இல்லையா எடிட்டிங் நடந்து டப்பிங்லாம் முடிஞ்சிருக்கும் டப்பிங்லாம் முடிஞ்சு இருக்கும்போது அவங்க வந்து பார்ப்பாங்க அப்போ ஒரு சீன் அவங்க வந்து பாத்துருக்காங்க அவர் வந்து அந்த நல்ல ஏஜாக இருக்கும்போது ஏஜ்டாக இருக்கும்போது அந்த வெடிகுண்டுலாம் வந்து வயிற்றில் கட்டின மாதிரி ஒரு நடந்து வர்றது அந்த ஒரு ஷாட்டு இப்போ அது பார்த்துருக்காங்க அவங்க வந்து உள்ளே வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்ககிட்ட லயர் சார் கேட்டாங்க எப்படி கிடச்சுன்னா என்ன கேட்குறீங்க இல்லை இல்லை அவர் இப்படி இதெல்லாம் அவரோடது அவரோட வீடியோலாம் எப்படி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு இவங்க கேட்டுருக்காங்க என்ன கேட்குறீங்க இல்லை அது அவரோட வீடியோ எப்படி கிடைச்சுன்னா அவர் வீடியோவில் ராஜா தாங்க அது அப்படின்றாரு அவங்களுக்கே அது அப்படிலாம் பாருங்க எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு அதை என்னை கூப்பிட்டும் டைரக்ட் சார் சொன்னார் ராஜா உன்னோட இது பார்த்துட்டு அவங்க ரொம்ப இதாயிட்டாங்க அப்படியே இருக்குல்ல அப்படின்னு ரொம்ப நெழ்வாக கௌதமன் சார் சொன்னாங்க எனக்கு அவர் போட்டும் காட்டினாங்க எடிட்டிங் இதில் நான் பார்க்குறேன் டப்பிங் இதில் பார்க்கும்போது இ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நானானு எனக்கே தெரியல அந்த ஒரு அந்த வயசான தோற்றத்தில் அவர் என்ட்ரி பண்ணி வர்றது அந்த ஒரு இந்த அந்த மலையிலேருந்து அப்படி என்ட்ரி பண்ணி அந்த தடுமாற்றத்தோடு வர்றது அது எல்லாமே அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அது எல்லாமே அது அதுதான் ரெண்டே விஷயம்தான் இறைவனும் வீரப்பன் ஐயாவுடைய பவர் இயக்குனர் வா கௌதமன் அவங்களுடைய அந்த வெளிப்படுத்துது அவங்க சொல்லி கொடுத்த விதம் தான் அதுதான் ஓகே சார் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தேகம் பொறுமையாக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நம்மது ஆனந்த விகடன் நம்மளுடைய நிறுவனத்து மூலிமா நம்ம சேனல் மூலிமா இந்த ஒரு அருமையான நேரத்தில் என்னை நீங்கள் பேட்டி எடுத்தது உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஆனந்த விகடன் ரசிகர்கள் நேயர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய இந்த உருவத்தை நம்மளுடைய நிறுவனம் மூலமாக வெளியில் காட்டிக்கிட்டு காட்ட எல்லா தரப்பு எல்லோருக்கும் மீடியா எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் Let the celebrations begin!